எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க அன்போ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு எல்லாரும் மார்க்கெட்ல ப்ராஃபிட் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ப்ராஃபிட் பண்ணவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். லாஸ் பண்ணவங்களுக்கு இது ஒரு அனுபவம். ஸோ என்ன தப்பு பண்ணிட்டோம் அதை திருப்பி ரிப்பீட் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல விஷயத்தோட ஆரம்பிக்கலாம். எஃப்ஏ அண்ட் ஏ ரெண்டு பேருமே இன்னைக்கு பை பண்ணியிருக்காங்க. அதிகமாக இல்லை, பட் எஃப்ஏஸ் வந்து அரௌண்ட் 200 crores கிட்ட பை பண்ணியிருக்காங்க. டிஏஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 500 crores, 567 crores கிட்ட பை பண்ணியிருக்காங்க. ஸோ நெட்டு வந்து பையிங் நடந்திருக்கு எஃப்ஏ அண்ட் ஏஐஸ். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம், பல நாட்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்ஏ வந்து ஒரு பையிங் மோடுக்கு வந்து வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பட் ஓவராலாக மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வால்யூம் கம்மியாக தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இயர் எண்டுன்றதுனால வெக்கேஷன் நிறைய பேர் எடுத்திருப்பாங்க. ஸோ ஓவராலாக ட்ரேடிங் வால்யூம் கம்மியாக இருக்குது, வாலடைலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னோடய டெலகிராம் குரூப்பை ஃபாலோ பண்ணுறவங்க என்னோடய லைவ் அப்டேட்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். ஏதாவது நல்ல சிக்னல் வந்துச்சு அப்படின்னா நிஃப்டி ஆர் பேங்க் நிஃப்டியில் நான் வந்து அப்பப்போ கால்ஸும் கொடுத்துட்ருக்கேன். ரெகுலராக கொடுக்கறதில்ல, பட் நல்ல சிக்னல் கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்னும் போது அந்த சிக்னல் நான் கொடுப்பேன். ஸோ நேற்று சொன்ன மாதிரி மார்க்கெட் என்ன ஆச்சு அப்படின்னா 17,200 மேலே சஸ்டெயின் ஆகும்போது ஒரு நல்ல ஒரு 17,100 மேலே சஸ்டெயின் ஆகும்போது மேலே ஒரு புல் ரன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் ஆயிருக்கு. ஸோ பட் இருந்தாலும் இந்த லைனில் மேலே ஒரு இருக்கிற இந்த ட்ரெண்ட் லைனில், இந்த சேனலோட ட்ரெண்ட் லைனில் ஒரு ரிஜெக்ஷன்ஸ் இருக்கும், ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால தான் கரெக்டாக அந்த இடத்துல போயிட்டு 17,240-250 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. ஓவராலாக மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து ஒரு புல்லிஷ் மோடில் தான் இருந்துச்சு காலையிலேருந்தே, பட் ஒரு ஸ்லோ மூமெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிருக்காது சில பேருக்கு. சில பேர் வந்து அந்த பேஷன்ஸ் இல்லாதவங்க டக்குன்னு சீக்கிரம் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியில் வந்திருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஷேர் மார்க்கெட்டில் வந்து பார்ட் அண்ட் பார்சலாக ஃபுல் தான். ஸோ அதே நம்ம ஷேர் மார்க்கெட் வந்து இட்ஸ் அ கேம் ஆஃப் வெயிட்டிங். ஓகேங்களா? ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நிஃப்டி வந்து இப்போது இந்த சேனலுக்கு உள்ளே போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு புல் ரன்னுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஓவராலாக டவுன் ட்ரெண்டில், ஸோ ஒரு சேனலை பிரேக் பண்ணி அகெயின் ஒரு சேனலில் ஒரு அப் ட்ரெண்ட் ட்ரை பண்ணி அகெயின் ஒரு பிரேக் அவுட் பண்ணியிருக்கும், பட் திருப்பி இந்த சேனலுக்குள்ளவே போகலை. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டு திருப்பி இந்த பேட்டர்னுக்குள்ளே ஒரு சின்ன மைக்ரோ சேனல் போயிட்டு அகெயின் பிரேக் அவுட் ஆகிட்டு, பட் இந்த வாட்டி தான் அட்லீஸ்ட் வந்து இந்த சேனலுக்குள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இதுக்குள்ளே போயிட்டு அகெயின் இந்த இடத்துல திருப்பி ஒரு சப்போர்ட் எடுத்துருச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நாளைக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த வீக் வந்து ஒரு க்ரூஷியலான ஒரு வீக் நிஃப்டிக்கு பொறுத்த வரைக்கும். இதை வந்து இந்த லெவலை சப்போ 17,200 நான் லாஸ்ட் 2-3 weeks முன்னாடி சொல்லியிருந்தேன் ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதை வந்து பிரேக் பண்ணிச்சு December 1st week. ஸோ அதுக்கப்புறம் அகெயின் மேலே போயிட்டு அகெயின் திருப்பி அந்த லெவலை பிரேக் பண்ணிச்சு. அகெயின் இப்போ 17,200-220 மேலே க்ளோஸ் ஆகியிருக்கு. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த லெவல் மெயின்டைன் ஆகும் பட்சத்தில் 17,300 நாளைக்கு வந்து கண்டிப்பாக போகும். ஸோ எக்ஸ்பைரி மோஸ்ட் ப்ராபபிளி 17,200-300 அந்த ரேஞ்சில் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸ் பெயினும் பார்த்தீங்கன்னா 17,200 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 17,000 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனில் அவைலபிள்டாக இருக்குது. ஈவன் 17,100 17,200லையும் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ ரைட்டிங் ஆகிட்டுருக்கு. கால் ஆப்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் அன்வைண்டிங் ஆகிட்டுருக்கு. ஸோ நாளைக்கும் ஒரு சின்ன கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு மேபி ஒரு 50 points கீழே வந்து அகெயின் வந்து ஒரு மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது நிஃப்டி ஓவரால் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஸோ 17,300 மேலே ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகும்போது கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ஒரு அப் மூவ் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த டவுன் ட்ரெண்ட் ஸ்டாப் ஆகிறதுக்கு உண்டான ஒரு ஒரு இதுன்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா பேங்க் நிஃப்டி இன்றைக்கி காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி நிஃப்டி அளவுக்கு இதாக புல்லிஷ் ஆகலை. ஸோ பேங்க் நிஃப்டி ட்ராக் பண்ணதுனால தான் நிஃப்டியுமே இன்றைக்கி பெருசாக மூவ்மெண்ட் ஆகலை. ஸோ அது ஒரு இது. பேங்கிங் ஸ்டாக் ஸ்டில் அண்டர் ப்ரெஷர் தான். ஸோ செல்லிங் ப்ரெஷர், ஆர்பிஎல் பேங்க் அந்த இஷ்யூஸ் என்ன போயிட்டுருக்குன்றதால. ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு, பட் அவனோட அந்த ஹையை பிரேக் பண்ண முடியாமல் அகெயின் ஒரு செல் ஆஃப் நடந்து எண்ட் ஆஃப் த டே வந்து கொஞ்சம் ஒரு ஷார்ட் கவரிங் ஆகி திருப்பி மேலே இதாக இருக்கு. பார்க்கலாம். ஸோ இந்த லெவல் வந்து மெயின்டைன் ஆகணும். 35,000 மெயின்டைன் ஆகிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. 35,000 பிரேக் ஆகும்போது அகெயின் ஒரு செல் ஆஃப் நடக்கும். ஸோ நாளைக்கு வந்து இந்த லெவல் குரூஷியலான ஒரு லெவலாக இருக்கும். 35,000 சஸ்டெயின் ஆகும்போது கண்டிப்பாக வந்து ஒரு பாசிட்டிவ் மூவ் இருக்கும். ஓகேங்களா?
ஓகே. ஸோ நிஃப்டியோட லெவல்ஸை பார்த்துடலாம். நாளையோட நிஃப்டி லெவல்ஸ் அப்படின்னும் போது 17,260 மேலே கண்டிப்பாக ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்கும். 17,210 கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட பை லெவல்ஸ் அண்ட் தென் செல் லெவல்ஸ். ஸோ இதை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் இதை பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 35,300 மேலே ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்கும், 35,180 கீழே ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதே நீங்கள் உங்களோட டார்கெட்டில் வச்சுக்கோங்க. 35,500 ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ பட் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இன்னும் ஸ்டில் ஒரு ஒரு ப்ரெஷரில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போட வரல, ஸோ குயிக்காக பண்ணலான்ட்டுருக்கேன். அப்புறம் நாளைக்கு பார்க்க வேண்டிய ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று பார்த்தீங்கன்னா என்டிபிசி. ஸோ என்டிபிசி வந்து ஒரு குரூஷியலான ஒரு பிரேக் அவுட் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகும்போது ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல அப்மூ இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்ஸை உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. நாளைக்கு இதை நீங்கள் இது வந்து என்னோட வியூ தான், ஸோ நாட் அ பை ரெக்கமெண்டேஷன். ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்கும். ஏன்னா ஒரு நல்ல ஒரு கரெக்ஷன் ஆகிருக்கும், கரெக்ஷன் ஆகிட்டு ஒரு பாட்டம் அவுட் ஆகிட்டு ஸோ ஒரு அப் ட்ரெண்டுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கான். ஸோ இந்த ஸ்டாக்கை உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். இன்னொரு ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயிலு. செயிலும் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருந்து, பட் ஒரு நல்ல ஒரு பாட்டம் சப்போர்ட்டில் எடுத்து ஒரு ஒரு அப் மூவுக்கு ரெடியாக இருக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்குமே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டாக்காக இருக்கும். ஸோ 109 மே 110 பிரேக் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஒரு 10% நம்ம வந்து இதில் டார்கெட்டையும் போடலாம். ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா 115, செகண்ட் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 118 அந்த ரேஞ்சு நம்ம டார்கெட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு ஸ்டாக்ஸ் மெயினாக பாருங்கள். இன்னொரு ஸ்டாக்ஸ் அப்படின்னும் போது ஜேஎம் ஃபினான்ஷியல். இதுவும் நல்ல ஒரு பாட்டம் அவுட் ஆகிட்டு ஒரு அப் ட்ரெண்டில் இருந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து பாட்டம் அவுட் ஆகிட்டு ஒரு சப்போர்ட் எடுத்து இப்போது ஒரு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஸோ அப்படி இருந்தாலும் நமக்கு ஸ்டாப் லாஸ் ரொம்ப ஒரு கம்மியாக வச்சுக்கிட்டு நம்ம இதை ட்ரேட் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு ரேலியை கேப்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுவுமே நீங்கள் வந்து உங்களோட ஸ்டாக்ஸ் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. ஸ்விங் ட்ரேடுக்கு இந்த ஸ்டாக்கும் நல்ல ஒரு ஸ்டாக். ஸோ மூணு ஸ்டாக்ஸையும் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களோட இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி இல்லை வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா இந்த ஸ்டாக்கை நீங்கள் அதில் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஃபிட் எல்லாருக்கும் கிடைக்கும். ஸோ எல்லோரும் நல்லா ப்ராஃபிட் பண்ணணும், அதுதான் என்னோட ஆசை. நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் உங்களோட அன்பு. தேங்க்யூ.